திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 8 மாத காலம் ஆகின்றது. இந்த 8 மாத காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார், குறிப்பா கோவை மாவட்டத்துக்கு என்ன செய்தார், கோவை மாவட்ட மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார், இந்த மாவட்ட மக்கள் எந்த நன்மை பெற்றார் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். அத்தனையும் அவரை தாங்கி பிடிக்கின்றது. இங்க இருக்கின்ற ஊடகம் பத்திரிகையும் தான் திமுகவையும் இந்த அரசாங்கத்தையும் தாங்கி பிடித்து வெட்ட பண்ணி ஏதோ இந்த 9 மாத காலத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. திட்டத்தையே நிறைவேற்றாமல் திட்டம் நிறைவேற்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த ஊடகம் பத்திரிகை வச்சு இன்னைக்கு ஆட்சி நடத்துகின்ற தலைவர் திமுக தலைவர் இந்த இருக்கின்ற முதலமைச்சர். இந்த அரசாங்கம் பல முறை சட்டமன்றத்தில் கேட்டாச்சு, பொதுமக்கள்
சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றன. 2010 டிசம்பர் 21 அப்ப மத்தியில் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சரவை நடக்குது. அந்த கூட்டணி அமைச்சர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதார இணையமைச்சராக இருக்கும் போதுதான் நீட்டே வருது. ஸ்டாலின் ஒரு சவால் விடுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த நீட் தேர்வு குறித்து விவாதம் செய்ய வர தயாரானார். நான் தயாரிட்டேன், இதுவரைக்கும் அவர் பேச்சே இல்லை. அது பதிலும் வேணாம், வருவது தயார். அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சவால் விடும் போதே அவர் உண்மை ஒத்துக்கிட்டார். என்ன ஒரு
வேலை நடந்துட்டு இருந்தா நிறுத்திட்டான். நல்லது எதுவுமே பாருங்க பிடிக்க, என்ன காசு வராதுல்ல, என்ன காசு வருதோ அதுக்குதான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற திட்டத்தை முடுக்குவதுதான் திமுக ஆட்சியுடைய நிலை. மையல் புறநிலைப்பு 200 கோடி, ஆற்றுப்பாலம் உட்கட வரை மேம்பாலம் 400 கோடி, காண்புற 2 அடுக்கு மேம்பாலம் 196 கோடி செஞ்சிருக்கிறோம். அண்ணன் பொள்ளாச்சி ஒரு அடிக்கடி கேட்டே இருப்பார், ரோடு சிறப்பாக இருக்கணும், கோவைக்கும் பொள்ளாச்சிக்கு போக்குவரத்து அதிகம், அங்கே அருமையான சாலை அமைக்க வேண்டாம், 414 கோடியில் அது நிறைவேற்றியது.